ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துகில் கிச்சன். நம்ம துகில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம துகில் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டை பொரியல். ஒரு முறை இந்த முட்டை பொரியலை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே முட்டை பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூட கருகப்பிள்ளை சேர்க்குறேன். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா நம்ம 2 முட்டைய இதில் உடச்சி ஊற்றுறோம். இப்போ இந்த முட்டை இந்த வெங்காய தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சேவும் பண்ணுங்க. முட்டை லைட்டாக சட்டியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இடையில இடையில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன். சிக்கன் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணவுடனே இந்த மாதிரி வந்துடும். தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா பொரிஞ்சதும் இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா தூள் தூளாக வந்துடும். ஸோ அதில் இருந்த தண்ணி பதமெல்லாம் இஞ்சிடும். நல்லா தூள் தூளாகிடும் முட்டை. இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுலுக்கு இந்த முட்டையை செட் பண்ணிடலாம். முட்டை பரோட்டா போல் ஒரு சுவையான முட்டை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை பரோட்டா போல் இருக்கிற முட்டை பொரியலை சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், அல்லது சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். சூடான ரசம் சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த முட்டை பொரியல். குழந்தைகளுக்கு இந்த முட்டை பொரியலை சாதத்தோட பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.